சும்மா இருந்த சங்க ஊதிக்கெடுத்தானா ஆண்டி, அந்த கதையாய் போச்சுங்க. இப்ப ரஷ்யாவோட நிலைமை, இவ்வளவு நாள் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில ரஷ்யாவோட கை தான் ஓங்கி இருந்துச்சு. ஆனா இப்ப உக்ரைன் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, நாங்க சும்மா விட மாட்டோம் சொல்லி ரஷ்யாவோட பகுதிக்குள்ளே போய் தாக்குதல் வந்து நடத்திருக்காங்க. இந்த ஒரு விஷயம்தான் உலக அரசியல்ல மிகப்பெரிய பேசு பொருளா மாறி இருக்குங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம். நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும், ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை வந்து இப்ப ஸ்டார்ட் ஆனது இல்ல, கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேல இந்த ஒரு பிரச்சனை ஓடிட்டு தாங்க வந்திருக்கு. இதுக்கு ஒரு எண்டே இல்லாம 2 நாடுகளும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. ஆனா என்னதான் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைன்னு சொன்னாலே, ரஷ்யா தான் உக்ரைன் மேல நிறைய தாக்குதல் வந்து நடத்துவாங்க, இவங்களோட கை தான் வந்து ஓங்கி இருந்துச்சு. இவ்வளவு நாள் உக்ரைன் ரஷ்யா மேல தாக்குதல் நடத்தினாலுமே கூட, உக்ரைன் மக்களை பாதுகாக்கிறதுக்காண்டியும் தன்னோட நாட்டு பகுதிகளை பாதுகாக்கிறதுக்காண்டியும் தான் உக்ரைன் வந்து ரஷ்யா மேல பதில் தாக்குதலை நடத்திட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ உக்ரைன் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, நாங்க வந்து சும்மா விட மாட்டோம், ரஷ்யாவோட பகுதிக்குள்ளே போய் ரஷ்யாவுக்கு நாங்க யாருன்னு காட்டுவோம் சொல்லி ரஷ்யாவோட பகுதிக்குள்ள ஊடுருவி போய் பெரிய தாக்குதலை வந்து நடத்திருக்காங்க. இதனால அங்க வந்து ஒரு சில உயிர் வந்து போயிருக்கு. இது மட்டும் இல்லாம இவங்க நடத்தின தாக்குதல்னால கிட்டத்தட்ட நிறைய பேத்துக்கு வந்து இன்ஜுரி வந்து ஏற்பட்டிருக்கு. இதனால வந்து ரஷ்யாவோட பகுதியான கர்ஸ்க் வந்து பெரிய பதற்றத்துக்கு வந்து உள்ளாயிருக்குங்க. அங்க உள்ள மக்கள் எல்லாருமே, எங்களை எப்படியாவது புத்தின் தான் வந்து காப்பாத்தணும், இந்த இடத்த விட்டு எப்படியாவது காப்பாத்தி கொண்டு போங்கன்னு சொல்லி அந்த அளவுக்கு கதறிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை வந்து சொல்லும்போது ஒரு சில பேர் நினைக்கலாம், எப்பா ரஷ்யா எவ்வளோ விஷயங்களை வந்து பண்ணுறாங்க, உக்ரைன் போய் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுறாங்க அப்படின்னா இது ஏன் இவ்வளோ பெரிய விஷயம், ரஷ்ய இராணுவம் நினைச்சா அங்கே உள்ள மக்களை காப்பாற்ற முடியாதா, ஏன் இந்த அளவுக்கு நிலைமை சீரியஸாக போயிருக்கு அப்படின்னு தானே வந்து கேட்குறீங்க. உக்ரைனோட ட்ரூப்ஸ் வந்து கொஞ்ச நஞ்ச பேர் கர்ஸ்க் ரீஜியனில் போய் இறங்கலாங்க. கிட்டத்தட்ட 1000 படை வீரர்கள் வரைக்கும் அந்த ஒரு கர்ஸ்க் ரீஜியனில் வந்து இறங்கியிருக்காங்க. இதனால அங்க வந்து ரஷ்யன் ஆர்மினால ஒண்ணுமே பண்ண முடியல. அங்க உள்ள மக்களை வந்து வெளியேற்றணும், கொஞ்சம் கொஞ்சமா சேஃபா கொண்டு போகணும்னா கூட உக்ரைன் சோல்ஜர்ஸ் வந்து அங்க அதிகமா இருக்கிறனால அங்க வந்து ஒரு பெரிய பதற்றமான சுச்சுவேஷன் வந்து இருக்கு. சொல்ல போனோம்னா அந்த ஃபுல் இடத்தையுமே உக்ரைன் இராணுவம் வந்து கண்ட்ரோலை வந்து எடுத்துக்கிட்டாங்க. இதனாலதான் ரஷ்யாவுக்கு என்ன பண்றதுனே தெரியல. இது தாங்க ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய பின்னடைவா வந்திருக்கு. இந்த ஒரு இன்சிடென்ட்ல நம்ம எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, உக்ரைன் வந்து ரஷ்யாவோட பகுதிக்குள்ள போய் தாக்குதல் நடத்தினது மட்டும் இல்லாம இதை நாங்க தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லி போல்டா வந்து வெளியே சொல்லியிருக்காங்க. இதுதான் பெரிய ஆச்சரியமே. ஏன்னா இவ்வளவு நாள் உக்ரைன் வந்து அவங்கள பாதுகாக்கிறதுக்காண்டி ரஷ்யா மேல தாக்குதல் நடத்தினா கூட அதை கிளைம் பண்ணவே மாட்டாங்க. இதை நாங்க தான் பண்ணோம், இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி எந்த விதமான விஷயத்தையும் சொல்ல மாட்டாங்க. ஆனா இப்ப வந்து உக்ரைன் அதிபரான ஜெலன்ஸ்கி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மக்களுக்கான உரை நடத்துவாரு பாத்தீங்களா, இதுல வந்து ரஷ்யாவுக்கு வார்னிங் கொடுக்குற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பேசியிருக்காருங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இப்ப புரிஞ்சிருக்கும் ரஷ்யாவுக்கு ஒரு ஊடுருவல் வந்து ஒரு நாட்டுக்கு எந்த அளவுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தும் சொல்லி ரஷ்யாவுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும். இவ்வளவு நாள் அவங்க எங்க மேல தாக்குதல் நடத்தினாங்க, நாங்க அமைதியா இருந்தோம், ஆனா இப்ப வந்து எங்களோட எதிரியான ரஷ்யா மேல வந்து மிகப்பெரிய ப்ரெஷரை வந்து நாங்க வந்து போட்டிருக்கோம். உலக அரங்கு எல்லாத்துக்குமே இப்ப உக்ரைனை பத்தி தெளிவா வந்து புரிஞ்சிருக்கோம், நாங்க நினைச்சா என்ன வேணா சாதிக்க முடியும், ரஷ்யாவை திரும்ப அட்டாக் பண்ண முடியும் அப்படின்றத இப்ப வந்து நாங்க காமிச்சிருக்கோம்னு சொல்லி உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி இந்த மாதிரி வந்து பேசியிருக்காருங்க. இதுதாங்க நம்ம எல்லாத்துக்கும் பெரிய ஆச்சரியமே. எப்பயுமே உக்ரைன் வந்து எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு கமுக்கமா இருந்துக்குவாங்க, ஆனா இந்த தடவை இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிட்டு இதை நாங்க தான் பண்ணோன்னு வேற தெளிவா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்துக்கு ரஷ்யா வந்து எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஏன்னா ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன விஷயம் நடந்தாலே அதுக்கு வந்து பதிலடி கொடுக்கணும்னு நினைப்பாங்க. இப்படி இருக்கும்போது உக்ரைன் வந்து ரஷ்யாவோட மெயின் பாயிண்டே வந்து தொட்டிருக்காங்க. அதனால இந்த ஒரு விஷயத்துக்கு ரஷ்யா பதிலடி கொடுப்பாங்களா, இல்லை அப்படியே இதை அமைதியா விட்டுருவாங்களா அப்படின்றத பொறுத்திருந்து பார்த்தாதான் நமக்கு வந்து தெரியும். இப்ப இந்த ஒரு விஷயத்துல உக்ரைன் ரஷ்யா மேல தாக்குதல் நடத்தினதை விட அவங்க தாக்குதல் நடத்தின இடம் தாங்க ரொம்பவே முக்கியமாக வந்திருக்கு. ஏன்னா கர்ஸ்க் ரீஜியன் வந்து ரஷ்யாவுக்கு அவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்டான பிளேஸு. இந்த கர்ஸ்க் ரீஜியன் பக்கத்தில் உள்ள சுஸ்டா அப்படின்ற பகுதியை வந்து உக்ரைன் வந்து கண்ட்ரோலில் வந்து எடுத்துட்டாங்க.
இதனால ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு வந்து ஏற்பட போகுதுங்க. இதை வந்து சொல்லும்போது அப்படி என்ன இந்த பகுதியில் இருக்குது அப்படின்னு தானே வந்து கேட்குறீங்க. இந்த ஒரு பகுதியில் தான் ரஷ்யாவோட முக்கியமான கேஸ் மெசரிங் யூனிட் வந்து இருக்குது. கேஸ் மெசரிங் ஸ்டேஷன் வந்து இந்த ஒரு இடத்துல தான் வந்துருக்கு. இதை தான் ரஷ்யா வந்து மிகப்பெரிய கேஸ் ஹப்பாக வந்து பார்க்குறாங்க. ஏன்னா இந்த ஒரு இடத்துல இருந்து தான் ஐரோப்பிய நாடுகள் பல நாடுகளுக்கு வந்து ரஷ்யா வந்து கேஸ் சப்ளை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு முக்கியமான பிளேஸை உக்ரைன் வந்து கண்ட்ரோலை வந்து எடுத்திருக்காங்க. இப்போ இதனால இந்த ஒரு விஷயம் வந்து இந்த பிரச்சனை எங்கெங்கேயோ கொண்டு போய் வந்து விடப்போகுதுங்க. ஏன்னா இந்த ஒரு இடத்த வந்து உக்ரைன் கண்ட்ரோலில் எடுத்தனால இதுக்கப்புறமும் ரஷ்யானால் யூரோப்பிய நாடுகளுக்கு வந்து கேஸை சப்ளை பண்ண முடியுமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியாக வந்திருக்கு. அதனால் எப்படி ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஸ்டார்டிங்கில் வந்து நடக்கும்போது இந்த ஒரு பிரச்சனை இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் இல்லாமல் உலக நாடுகள் பல நாடுகளுக்கு வந்து இந்த பிரச்சனை அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆச்சு, அதே மாதிரி திரும்ப வந்து இவங்க ரெண்டு பேருக்கு உள்ள பிரச்சனை வந்து உலக நாடுகளில் பெரிய பிரச்சனை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. இதனால தான் ரஷ்யா வந்து செம கோபத்தில் வந்து இருக்காங்க. அவங்களோட மெயின் பாயிண்ட் மேலே உக்ரைன் வந்து கை வச்சுட்டாங்க. அதனால் இந்த ஒரு விஷயத்தில் ரஷ்யா வந்து உக்ரைனை சும்மா விடமாட்டாங்கன்னு சொல்லி நிறைய பேர் இதை பற்றி கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வந்துட்ருக்காங்க. ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் உக்ரைன் ரொம்ப தெளிவாக வந்திருக்காங்க. இவ்வளோ நாள் நாங்கள் பயந்து பயந்து இருந்தது வந்து போதும், இவ்வளோ நாள் நாங்கள் பாதுகாக்கிறதுக்காண்டி நாங்கள் வந்து ரஷ்யா மேலே எத்தனையோ தாக்குதலை வந்து நடத்தினோம், ஆனால் அப்போ வரைக்குமே எங்களை வந்து இவ்வளோ தூரம் அவங்க நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ வந்து நாங்கள் ரஷ்யா மேலே ஒரு தாக்குதலை வந்து நடத்திட்டோம், இனிமேல் அவங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும், அதனால் நாங்கள் எப்படி எங்களோட இடத்த வந்து பாதுகாக்கிறோமோ அதே மாதிரி அவங்களும் அவங்களோட இடத்த வந்து சூதானமாக பாதுகாக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் இது மூலமாக இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை வந்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உக்ரைன் வந்து நினைக்கிறாங்க. பொறுத்து வந்து பார்க்கலாம். இப்போ எரியுற தீயில எண்ணெயை ஊற்றுற மாதிரி தான் ரஷ்யா மேலே உக்ரைன் வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இந்த ஒரு பிரச்சனை எங்கே கொண்டு போய் முடிய போதோ தெரியல. ஆல்ரெடி இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் ஒரு பக்கம் பிரச்சனை போய்கிட்டுருக்கு, இன்னொரு பக்கம் பங்களாதேஷில் வந்து வன்முறை வெடிச்சிருக்கு, உலக அரசியலே ஆல்ரெடி பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் வந்து திரும்ப வந்து இந்த பிரச்சனையை அதிகப்படுத்துகிற மாதிரி உக்ரைன் ஒரு சில விஷயங்களை வந்து பண்ணியிருக்காங்க. உக்ரைனை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தில் ரஷ்யா வந்து வீழ்த்தணும், உலக அரங்களை வந்து ரஷ்யாவை அவமானப்படுத்தணும்னு சொல்லிட்டு பல வேலைகளை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதனால தான் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து ரஷ்யாவில் போய் இறங்கினவுடனே நம்ம பிரதமர் மோடியை ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து பயங்கரமாக விமர்சனம் பண்ணார். என்ன வந்து சொன்னார் அப்படின்னா, உலகத்திலே மோசமான கிரிமினல் தான் வந்து புத்தின், அவரை போய் நீங்கள் கட்டி பிடிக்கிறீங்களே, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாரு. இதனால் நம்ம இந்தியா வந்து உக்ரைன் மேலே சம கடுப்பில் வந்து இருந்தோம், ஆனால் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லாம் வந்து சரியாயி இப்போ தான் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து உக்ரைனுக்கு போக போகிறாரு, இந்த மாதத்தோட மிட்டில் வந்து பயணம் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துச்சு. இப்படி இருக்கும்போது உக்ரைன் கரெக்டாக ரஷ்யா மேலே வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இப்படி இருக்கும்போது நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து உக்ரைனுக்கு பயணம் போவாரா இல்லையா அப்படின்றத பொறுத்து வந்து பார்த்தா தாங்க வந்து தெரியும். ஏன்னா அவர் கரெக்டாக ரஷ்யாவில் போய் இறங்கினவுடனே ரஷ்யா வந்து உக்ரைன் மேலே தாக்குதல் நடத்தினாங்க. இப்போ வந்து பிரதமர் மோடி உக்ரைனுக்கு போகிறான்னு சொன்னவுடனே உக்ரைன் வந்து ரஷ்யா மேலே தாக்குதல் வந்து நடத்தியிருக்காங்க. உண்மையிலே உலக அரசியலில் நடக்கிற விஷயங்களை பார்க்கும்போது ஒன்றுக்கு ஒன்று கனெக்ஷன் இருக்க மாதிரி தாங்க வந்து தெரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உக்ரைனோட இந்த ஒரு தாக்குதலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னடியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.